வெங்கட்ரமணன் தற்போது தாவேக தலைவர் விஜய் பனையூரில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அடுத்தபடியாக கொடி எப்பொழுது ஏற்றப்பட இருக்கிறது? மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த தாவேக கொடியானது எப்பொழுது ஏற்றப்பட இருக்கிறது? சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைமை நிலைய செயலகத்திற்கு நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் தற்பொழுது வந்திருக்கிறார். தலைமை அலுவலகம் வந்த விஜய் அவர்களுக்கு நிர்வாகிகள், தொண்டர்கள், ரசிகர்கள் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். வெள்ளை நிற உடை அணிந்து தற்பொழுது தலைமை கழகம் வந்திருக்கக்கூடிய விஜய் வந்திருக்கிறார். முறைப்படி இந்த விழாவானது தமிழ் தாய் வாழ்த்துடன் தொடங்கி இருக்கிறது. அதே போல இன்னும் சற்று நேரத்தில் இந்த கொடியேற்று நிகழ்வு என்பது தொடங்கி இருக்கிறது. ஆரம்பம் முதலே நிர்வாகிகளுக்கு, தொண்டர்கள், ரசிகர்கள் ஒரு மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்கின்றனர். இந்த தமிழக வெற்றி கழக கொடி எது போல இருக்கும், அந்த கொடியில் என்னென்ன இடம் பெற்றிருக்கும், விஜயின் முகம் இருக்குமா என ரசிகர்களிடையே பல எதிர்பார்ப்புகள் காத்து இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பு என்பது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. தற்பொழுது தமிழக வெற்றி கழக தலைமை அலுவலகம் வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு நிர்வாகிகள், ரசிகர்கள், தொண்டார்கள் உற்சாகமாக வரவேற்பு அளித்திருக்கின்றனர். முறைப்படி தமிழ் தாய் வாழ்த்துடன் நிகழ்ச்சியும் தொடங்கி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றி கழக கழகத்துடைய அந்த அதிகாரப்பூர்வமான கொடியை அறிமுகம் செய்து வைத்து அந்த கொடியை ஏற்றி தமிழக வெற்றி கழகத்துடைய கழக பாடலையும் நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவரும் விஜய் வெளியிட இருக்கிறார். தற்பொழுது ஒட்டுமொத்த ரசிகர்களும் மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தமிழக வெற்றி கழக கொடியில என்னென்ன இடம்பெற்றிருக்கும், இது போன்ற ஏதாவது வாசகங்கள் இடம்பெற்றிருக்குமா, அல்லது விஜயின் புகைப்படங்கள் இடம்பெற்றிருக்குமா என ஒட்டுமொத்த ரசிகர்கள், நிர்வாகிகள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றனர். அந்த எதிர்பார்ப்புகள் இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான தீர்வு என்பதை இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட இருக்கிறார்கள்.